ஹலோ வியூவர்ஸ், திசைகள் கணக்குகள், டைரக்ஷன் கணக்குகள், அதான் நான்காவது கணக்கு பார்க்குறோம். நதி ஒன்று மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாய்கிறது, அதன் வழியில் இடதுபுறமாக திரும்புகிறது. அரைவட்ட பாதையில் குன்று ஒன்றை சுற்றுகிறது இல்லைங்களா. மீண்டும் சரிங்களா, பாருங்க, நதி ஒன்று மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாய்கிறது, அதன் வழியில் என்ன பண்ணுது, இடதுபுறமாக திரும்புது. திரும்பிட்டு ஒரு அரைவட்ட பாதையில் ஒரு குன்றை சுற்றி வருது சரிங்களா. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா திசையில் செல்கிறது சரிங்களா. மீண்டும் இடதுபுறமாக சரிங்களா, மீண்டும் இடதுபுறமாக திரும்பி நேர் வழியில் செல்கிறது. தற்போது நதி எத்திசையில் பாய்கிறது, நல்லா புரிஞ்சு. இப்போ கிழக்கு நோக்கி பாய்கிறதுன்னு சொல்லிட்டாங்க பாருங்க, இப்படி போட்டு ஏரோ மார்க் போட்டிருக்கோமா. இப்போ கிழக்கு, இது வந்து மேற்கு, இது கிழக்கு சரிங்களா. இப்போ இங்கே வடக்கு தெற்குலாம் கொடுக்கல, சரி, கிழக்கு நோக்கி பாய்கிறது. அங்கேருந்து என்ன பண்ணால், இடதுபுறமாக கொஞ்சம் திரும்பி, சரி, இடதுபுறமாக திரும்பி ஒரு அரை வட்டத்தில் ஒரு குன்று அப்படி சுற்றி வருது. அரை வட்டத்தில் இடதுபுறமாக இப்படி அரை வட்டத்தில் அரைவட்டத்தில் சுற்றி திரும்ப என்ன பண்ண, அதே திசையில் கிழக்கு திசையில் இதுவாகுது சரிங்களா. பாருங்கள், இடதுபுறமாக திரும்பி இப்போ இங்கேருந்து இப்படி வந்ததுங்களா, இடதுபுறமாக திரும்பி இங்கே வந்து நின்னாச்சு. இங்கேருந்து இடதுபுறமாக திரும்பி என்ன பண்ணுது, நேர் வழியில் செல்கிறது. நேர் வழியில் போகுது அப்படின்னா அர்த்தம், இப்போ நதி எத் திசையில் பாய்கிறதுன்னா கிழக்கு திசையில் பாய்கிறது. ஸோ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். அடுத்த கணக்கு, ஐந்தாவது கணக்கு, ராமன் வடக்கு நோக்கி செல்கிறான், வலதுபுறமாக திரும்புகிறான், மீண்டும் வலதுபுறமாக திரும்பி நடக்கிறான், மறுபடியும் இடதுபுறமாக திரும்பி நடக்கிறான், அவன் தற்போது எத்திசையில் செல்கிறான் சரிங்களா. இப்போ ராமன் வந்து வடக்கு நோக்கி செல்கிறான் ஃபர்ஸ்ட்டு பாருங்க. எப்பவுமே இந்த மாதிரி கணக்குகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல சென்ட்ரலில், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குலாம் போட்டாச்சு இல்லையா, எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே சென்ட்ரலில் இருக்க மாதிரி நினச்சிக்கணும். சென்ட்ரலில் இப்போ என்ன பண்ணுறான், வடக்கு நோக்கி நகர்றான் சரிங்களா, வடக்கு நோக்கி போகிறான். அதென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ராமன் வடக்கு நோக்கி செல்கிறான், அதுக்கடுத்தது என்ன பண்ணுறாங்க, வடக்கு நோக்கி போயிட்டாச்சு, இதான் பின்னு வச்சுங்க. அங்கேருந்து என்ன பண்ணால், வலது பக்கமாக திரும்புகிறான், திரும்பவும் வலதுபுறமாக திரும்புகிறான் சரி. திரும்பிட்டு வலதுபுறமாக திரும்பியாச்சு, அடுத்தது திரும்ப இடதுபுறமாக நோக்கி செல்கிறான், அவ்வளோதான். இப்போ இது எந்த திசையில் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில், கிழக்கு நோக்கி போகிறான் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன், கிழக்கு நோக்கி சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கணக்குகள் என்ன பண்ணால், நம்ம எப்படி நடந்து போகிறோமோ அந்த மாதிரி நடந்து போகணும். ஸோ வலது பக்கம் இல்லாத பக்கம், இப்போ இங்கேருந்து சியிலேருந்து இப்படி வருவான் இல்லையா, வரும்போது இடது பக்கம் இந்த பக்கம் தான் வரும் இல்லைங்களா, வலது பக்கம் இந்த சரிங்களா. நம்ம எப்படி அந்த லைனில் நம்ம ஏறோ மாதிரி போடுறோமோ அந்த திசையில் நடந்து வர மாதிரி நம்ம நினச்சிக்கணும் சரிங்களா. அடுத்த கணக்கு, ஆறாவது கணக்கு, தீபக் கிழக்கு திசையை நோக்கி நேர்பாதையில் நடக்கிறான், கிழக்கு திசையை நோக்கி நேர்பாதையில் நடக்கிறான், 75 மீட்டர் சென்ற பின் இடதுபுறம் திரும்புகிறான், இடதுபுறம் திரும்புகிறான், 25 மீட்டர் நேர் திசையில் நடக்கிறான், மறுபடியும் 75 மீட்டர் நடக்கிறான், மீண்டும் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நேர் வழியில் நடக்கிறான், மீண்டும் இடதுபுறம் திரும்பி 25 மீட்டர் நேர் திசையில் நடக்கிறான், அவன் தற்போது புறப்பட்ட இடத்துலேருந்து எவ்வளவு தூரத்தில் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா. இப்போது தீபக் வந்து கிழக்கு திசை நோக்கி நேர்பாதையில் நடக்கிறான் சரியா, பாருங்கள். இப்போது எப்பவுமே பாருங்கள், இந்த கணக்கு பாருங்கள், வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு எடுத்தாச்சு. இப்போ நம்ம எப்பவுமே இந்த 0.0 சொல்லி இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கணக்கு. இப்போ இங்கேருந்து என்ன பண்ணான்னா, கிழக்கு நோக்கி 75 மீட்டர் நடக்கிறான் சரிங்களா, கிழக்கு நோக்கி இது பாரு 75 மீட்டர் வந்தாச்சு. இப்போ இதிலேருந்து இதுவரையில் இருக்குது 75. அதுக்கடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, இடதுபுறம் திரும்பி ஒரு 25 மீட்டர் நடக்கிறான், திரும்பவும் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நடக்கிறான், திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வலது பக்கம் திரும்பி 25 மீட்டர் நடக்கிறான் சரிங்களா. இப்போ இங்கே வந்துட்டான். இப்போ அவன் ஆரம்பித்த இடத்துக்கும் அவனுக்கும் உள்ள தூரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மொத்த தூரம் 75 சரிங்களா. ஃபஸ்ட்டு இது ஃபுல் தூரம் 75. அதில் இங்கே அவங்க வந்து 25 மீட்டர் நடந்து இடதுபுறம் திரும்பினாங்க இல்லையா, 40 மீட்ரு. அப்போ இதில் 40 கழிச்சுன்னு வந்து 75 40 கழிச்சுட்டான், மீதி இருக்கிறது இந்த இடம் வந்து 35. ஏன்னா இங்கே இதுவரை 40, இதுலேருந்து 40 வரையிலும் தான் வந்திருக்கான் ஓகேங்களா. அப்போ 35 சரிங்களா. இப்போ அவன் ஆரம்பித்த இடத்துக்கும் இப்போ இருக்கிற இடத்துக்கும் உள்ள தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 35 மீட்டர். ஏ ஆப்ஷன்.